கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை, உன் தோல்விகள் எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம தோற்று போகிறோம்ல, தோல்வி வரும் பொழுதெல்லாம் நம்ம இருதயம் உடைகிறதில்ல, தோல்வி வரும் பொழுதெல்லாம் நம்முடைய மனம் பதறுகிறதில்ல, தோல்வியை யாரும் விரும்புகிறதே இல்லை. தோல்வி, நான் தோத்துட்டேன் அப்படின்னு யாராவது சந்தோஷப்படுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் தோத்து போகிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுடைய தோல்விகளை எல்லாம் கர்த்த ஜெயமாய் மாற்றுகிறார். ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த தோல்வி? அப்பந்தான் உங்களுடைய தோல்விக்குரிய காரணத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை சரி பண்ணும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும். நீங்களும் நானும் தவறு செய்கிறவர்கள் தான். அந்த தவறு தான் நம்ம வாழ்க்கையில் தோல்விக்கு காரணம். ஒரு முறை யோசுவா தன்னுடைய ட்ரெஸ்ஸு ஆடைகள் எல்லாத்தையும் கிழித்து புழுதி மண்ணுக்குள்ளே கதறான், ஏன் ஆண்டவரே இந்த தோல்வி? ஒரு சின்ன பட்டணம் தானே ஆயு பட்டணத்தை, என்னால் ஜெயிக்க முடியலையே, தோல்வி. யோசுவா 7:12-13-14 வசனத்தில் அப்போ தான் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, நீ எலும்பு, ஓம் பாவத்து நிமித்தமாய் தோல்வி இல்லை, இங்கே ஒரு மனிதன் ஆகான் என்கிற இச்சை நிறைந்த ஒரு மனிதன், அவனுடைய பாவத்து நிமித்தமாக தான் இந்த தோல்வி. அப்போ தோல்விக்கு காரணம் யோசுவா கிடையாது, யோசுவாவோடு இருந்த ஒரு நபர். பிரியமானவர்களே, உங்கள் தோல்விக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும். இப்போ அந்த ஆகான அத்தம் பண்ணதுக்கு அப்புறவு கர்த்தர் சொன்னார், இப்பும் புறப்பட்டு போ. யோசுவா 8:1-2 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதற்கப்புறம் எந்த ஆயு பட்டணத்தை தோத்துட்டாங்களோ அத்தே ஆயு பட்டணத்தை ஜெயித்தாங்க. நீங்கள் எதை தோத்தீங்களோ அதை ஜெயிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய தோல்விக்கு காரணமாக இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவா. நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். பாருங்கள், Mark 9:16 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு தகப்பன் மகனுக்குள்ளே இருக்கிற பிசாசை துரத்துறதுக்காக சீசர்கிட்ட கொண்டு வராங்க. அப்போ சீசர்களால் அந்த பிசாசை துரத்த முடியலை. இப்போ இயேசு தனித்து இருக்கையில் Mark 9:28-29 Matthew 17:20-21 இயேசு தனித்து இருக்கும் பொழுது சீசர்கள் கேட்குறாங்க, ஏன் எங்களால் இதை செய்ய முடியலை? அப்போ அழகாக சொன்னார், உங்களுடைய விசுவாசத்து நிமித்தமாக தான். கடுகு வித விசுவாசம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும். அது மாத்திரமல்ல, இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும்தான் ஜெயிக்க முடியும். அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் விசுவாசம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உபவாசமும் ஜபம் இருந்தால் தான் பிசாசை ஜெயிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியெல்லாம் ஜெயமாய் கத்த மாற்றப்போகிறார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். தகுப்பானே, இப்பொழுதும் அப்படி வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.